டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது வரி அதிகப்படுத்தியது ஏன் இல்லைங்க. அது நிறைய பேருக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதை எடுத்தாலும் ஒரு வரி ஏற்றிட்டான். ஜிஎஸ்டின்னு ஒரு வேடை போட்டுட்டு அது எல்லாத்தையும் அது உள்ளே செஞ்சுட்டான். அன்றைக்கி தேவை இருந்ததுக்கு மட்டும்தான் வரி, இன்றைக்கி தேவையில்லாததுக்கெல்லாம் வரி, முக்கியமானதுக்கெல்லாம் வரி. இதுக்கு வரி போடணும்னு விவசாயியே இல்லாமல் அதை வரி போட்டாங்க. இப்போ உணவுப் பொருள்கள்லாம் வரி இல்லை. இப்போ உணவுப் பொருள்களுக்கெல்லாம் வரி உண்டு. அரிசிக்காக இருந்தாலும் சரி, பருப்புக்காக இருந்தாலும் சரி, எண்ணெய்க்காக இருந்தாலும் சரி, கோதுமைக்காக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வரி. அதில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தோம்னாக்க, நம்ம எமர்ஜென்சி வார்டில் போய் படுத்தோம்னா கூட அதுக்கும் வரி உண்டு. நீங்கள் இறந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை எரிக்கிறதுக்கு உண்டான அந்த மிஷின் செலுத்திங்கன்னா அதுக்கும் வரி உண்டு. ஆக உங்களோட நீங்கள் பிறந்து பிறப்பதுக்கு அப்படிலாம் வரி கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் வரி உண்டு. இந்த வரி உங்களால் கடைசி வரலாம், நீங்கள் சாகர வரையில் செத்த பிறகும் வரி உண்டு அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டு இன்னும் பிறக்கிறதுக்கு மட்டும் தான் வரி கொண்டு வரல. அது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு அவங்க வரி பண்ணிடுவாங்க. அதை தனி அதை பற்றி நான் சொல்லல. இப்போ இதை பற்றி நான் சொல்லும்போது என்னத்துக்கு இந்த இவ்வளோ வரி போடுறாங்க, இதனால் நமக்கு என்ன, ஏன் இந்த குடும்பம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வி. நம்ம அரசியல்வாதிகள் திட்டிகிட்ருக்கோம், புரியுதுங்களா? இந்த பாவம் அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க பாவம். இதுக்கு காரணம், நம்ம உலக பேங்க்லேருந்து கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம். டாலர் 47 மில்லியன் பணத்தை நம்ம உலக பேங்கில் நம்ம கடன் வாங்குகிறோம். அப்போ நம்ம கடன் வாங்குறது நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். நம்ம கடன் வாங்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு தகுதி வேணும், புரியுதுங்களா? இப்போ ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் எனக்கு 10,000 ரூபா கொடுங்கன்னா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அதே ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிற விட்டு 10,000 ரூபா கட்டாரு, யாங்க 10,000 ரூபாய்க்கு நீங்கள் அசிங்கமான உங்களுக்கு 20,000 ரூபா குஷி பண்ணுற கொடுங்க, புரியுதுங்களா? ஆக நம்ம எதுக்கு நம்முடைய தகுதியை உயர்த்தி கொள்வதற்காக, நமக்கு ஒரு தகுதியாக இருந்தால் தான் அவனை நம்ம வந்து அவட்டப்போ கடன் கேட்க முடியும். இப்போ கவர்மெண்ட்டு நமக்கு போடுற வரி எதுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து நாட்டின் பொருளாதாரத்தை நாட்டின் ஒரு நாட்டு வருமானம்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு வருமானம் உயர்ந்தால் தான் அது வந்து அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம என்ன வாங்க முடியும், கடன் வாங்க முடியும், புரியுதுங்களா? இப்போ கடன் வாங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நமக்கு மேலே வரி போடுறான், புரியுதுங்களா? இல்லைன்னா நமக்கு வரி போட மாட்டான். இப்போ 47 மில்லியன் பணம் நம்ம வாங்குகிறோம். அப்படி நம்ம வாங்கும்போது நமக்கு எவ்வளோ நடக்கும், 11 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. கிரேஸ் டைம் வந்து 4.5 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி நம்ம கொடுக்கத்தர அதுக்குள்ளே நம்ம அந்த பணத்தை கட்டி ஆகணும், புரியுதுங்களா? இப்போ முதல்லலாம் நமக்கு ரோடு வந்து பொது சொத்து எல்லாருமே பயன்படுத்திட்டாங்க. இப்போ ரோடுக்கு வரி போட்டாங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம காரில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு டேக்ஸு, அதுக்கு அடுத்து இப்போ நமக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா, அதனால் உங்களுக்கு சாப்பாட்டுக்காகவும் வரி போட்டாச்சு. இனிமேல் இறந்தாலும் விடமாட்டோம் அப்படின்ற அளவுக்கு வரி போட்டாச்சு. இறப்பது மட்டும்தான் வரியை காணும். இனிமேல் அது அந்த வரியை போட்டாலும் போட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போ போட போகிறாங்கன்னு தெரியல. போட்டால் அதையும் நான் கட் பண்ணுறேன். இது மாதிரி செய்கிறதால நம்முடைய வருமானம் நம்ம கடன் வாங்கிறதுக்காக தான் இருக்குது. இந்த கடன் வாங்கி நம்முடைய ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்முடைய ஹெல்த்து நல்லா இருக்கும், ஆனால் நம்ம பணம் காலியாக நம்ம ஹெல்த் எப்படி நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன். 10,000 ரூபா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குறதுக்கு கூட வக்கில் இல்லை. ஹார்லிக்ஸ் பாக்கம் வாங்கணுன்ற அவசியம் நான் விரும்புகிறேன். அட்லீஸ்ட் நம்ம மூணு வேலை சாப்பிடணும், அதுக்கு உண்டான அளவுக்கு அது வரும் உடம்பு இல்லை. அதுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா எங்களோடய ஹெல்த்து என்ன அது சாப்பாட்டை ஒரு வேலை குறைச்சிக்க முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். நாங்கள் வீடு இல்லாமல் நான் ரோட்லேயே உட்காப்படுத்துன்னு தூங்க முடியும், புரியுதுங்களா? வீட்டு வாடகை இல்லை, எலக்ட்ரிக் இது கட்டாமல் இருக்க முடியும். எலக்ட்ரிக்கில் வரி போட்டிங்க, எலக்ட்ரிக் பில் கட்டாமல் இருக்க முடியும், அதையும் கம்மி பண்ணிட்டு போட முடியுமா? அதுவும் முடியாது. சரி, எலக்ட்ரிக் பில் வேணால் நான் வந்து கரன்சி வச்சு பண்ணியிருந்தேன்னா கரன்சிக்கும் வரி ஏற்பது போட்டிங்க, அதனால் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டை விட்டு வெளில போகணுன்னா வண்டியில் பெட்ரோல் போடணும், அதுக்கும் வரி ஏற்றுட்டிங்க.
அதனால் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக சுற்றி சுற்றி நம்மளை ரவுண்ட் பண்ணி இந்த வரியை போட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் மட்டும் 4 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்க உலகத்திலேயே அதிக மிகப்பெரிய அளவில் 4வது இடத்துல இருக்கிற, இந்தியாவில் அளவில் 4வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தாது கலரை கரெக்டாக வாங்குவாங்க. அதை பற்றி நான் சொல்ல வரல. இப்படியே அதிகமாக அவங்க வாங்குறதால இவங்கெல்லாம் செய்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான அளவுக்கு செய்ய முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதால இவங்களுக்கு போட்டை கொடுத்தா தான் நமக்கு அடுத்த வாட்டி இவங்க போட்டவங்க நல்லா தெரியும். அப்படி இருக்கிறதால தான் இவங்க என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, புரியுங்களா? அதனால தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு பணத்தை கொடுத்துட்ருக்காங்க. நான் ஃபார்மர், அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல. ஒரு சாரா வாழ்க்கை இதை பற்றி, அதை பற்றி எங்களுக்கு நான் கவலை இருந்து நாங்கள் என்ன நாங்கள் லஞ்சம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு கவலை வருது. இதனுடைய அரசியல் வருதுகள் இருக்கிறதால என்றைக்கும் நாம் அடுத்த வாட்டி நான் பாய்சன் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்க கூட அதுக்கும் வரி உண்டு நினைக்கிறேன். பாய்சன் சாப்பிட கூட மூணு சாக முடியாது. அதுக்கு ஃபுல் கேரண்டி நான் கொடுக்குறேன். அதனால் வாழ்ந்தே ஆகணும், சாக முடியாது. பிடிச்சிங்களா? தேங்க்யூ மகேஷ். இது பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பொருளாதாரத்தை பற்றி பிடிச்சிருக்கேன். தேங்க்யூ மகேஷ்.